தமிழக இளைஞர்களே, மாணவர்களே, வணக்கம். நீங்கள் செய்தித்தாள்லையோ இல்லை மல்டி மீடியா ஏதாவது சேனல்லையோ இல்லை ஏதாவது மீடியாலேயோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னாக்க, அதாவது இலவச விசாவில் உயர்வான சம்பளத்தில் வெளிநாடு செல்வதற்கான, அதாவது ஃபாரின் கண்ட்ரி போகிறதுக்கு வெளிநாடு செல்வதற்கான குறுகிய கால பயிற்சி அப்படின்னு ஒரு செய்தியை படிச்சிருப்பீங்க. அதாவது ஃப்ரீ விசாவில் போகணும், நல்ல சம்பளத்தை வேலைக்கு போகணும், உடனே வேலை கிடைக்கணும். அதே சமயம் இதெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம ஷார்ட் டைம் ட்ரைனிங், ஃபாஸ்ட் ட்ராக், ஒரு 15 நாள் 1 மாதம் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு உடனே போகணும். இது எல்லாருடைய இன்றைக்கி அவசர தேவையாக போச்சு. இல்லை இன்ஸ்டன்ட் பொறுத்துருக்கலாம், இங்கே காத்துக்கலாம், இங்கே டைம் இல்லை. இல்லை என்ன பண்ணுறது, காலத்தோடு நம்மளும் சேர்ந்து ஓட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிட்டோம் இல்லையா. அப்படி உள்ள இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி, சிறப்பாக அது உங்களுக்கான நிகழ்ச்சி. இது என்ன காரணம் அப்படின்னாக்க, இன்றைய காலகட்டத்தில் சாதாரணமாக நீங்கள் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா சிங்கப்பூரில் போய் என்ன பண்ணுறீங்க, கிளீனிங் ஒர்க்கு அல்ல சுண்ணாம்பு அடிக்கணும், அதில் என்ன பண்ணுறாங்க, வேறு ஏதாவது லேபர் ஒர்க்கு, இல்லை என்ன பண்ணு கம்பி உழைக்கிறது, பார்பெண்டர் கம்பி உழைக்கிறது, இந்த மாதிரி கட்டட வேலை பார்க்குறது, இது மாதிரி அடிப்படை கூலி வேலை பார்க்கணும்னா கூட இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் சிங்கப்பூர் போகிறதுக்கு மினிமம் 4 லட்சம் ரூபாங்கிறது ஊரறிந்த உண்மை. இது எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். சிங்கப்பூரில் லேபராக போன விட 4 லட்சம் ரூபா தேவைன்னு. சரி, ஒருவேளை இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே படித்த இளைஞர்கள் பிடெக் படிச்சுட்டு வேறு என்னென்னமோ கோர்ஸ்லாம் படிச்சுட்டு இந்த வேலையை, கம்பியை வளைக்கிறதும், கட்டடத்தை வேலையை பார்க்குறதும், கல் அள்ளி கொட்டுறதும், சுண்ணாம்பு அடிக்கிறதும், இந்த வேலைக்கு சிங்கப்பூருக்கு கடனை உடனே வாங்கி 4 லட்சம் பணத்தை கட்டி ஃபாரின் போகிறீங்க, சிங்கப்பூர் போகிறீங்க. சிங்கப்பூர் போகலாம், எத்தனை பேர் போனவுடனே திரும்பியிருக்காங்க தெரியுமா? போய் இங்கே ராஜா மாதிரி, ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி வளர்ந்த குழந்தைங்களாம், பசங்கள்லாம் அங்கே போனோடனே நம்ம திடீர்னு கஷ்டத்தை பார்த்தோன்னே அவங்களாம் என்ன பண்ண முடியாது, அடாப்ட் ஆக முடியாது, ஒத்து போக முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்காங்கன்னு கண்ணு கசக்கும் போது, அங்கே போயிட்டு கண்ணை கசக்கும் போது என்ன பண்ணுறாங்க, சரிப்பா பணம் போனால் போயிட்டு போகுது, எந்த தாயுதாப்பா பணத்தை எனக்கு பணம் தான் வேணும்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க இல்லையா. சரிப்பா பணம் போனால் போயிட்டு போது நீங்கள் திரும்பி வந்துருப்போம் அப்படின்றாங்க. திரும்பி வந்த மாதிரி இருக்கீங்க, வந்துடுறீங்க, கஷ்டத்தில் வந்துடுறீங்க, அந்த வேலை பார்க்க முடியல, கஷ்டமாக வந்துடுறீங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறது, அந்த கடனை யார் அடைக்கிறது, பெத்த கடனுக்காக, அதாவது அவன் பெத்த கடனுக்காக தாயுதாப்பா தான் அந்த கடனை கஷ்டப்பட்டு அடைக்கிறாங்க. அதோட வழி உங்களுக்கு தெரியாமலே போயிடுது. உங்களுக்கு என்ன கஷ்டத்தை திரும்பி வந்து ஒரு ஆசைக்கு சிங்கப்பூர் போனோம், ஆனால் கஷ்டம் யார், காலம்புள்ள அந்த 4 லட்சம் ரூபா அடைக்கிறதுக்கு வட்டி மேலே வட்டி, குட்டி மேலே குட்டி போட்டு கிட்டத்தட்ட 6 லட்சம் 7 லட்சம் டபுளாக 8 லட்சம் ஆயிரும். அந்த 8 லட்சம் ரூபாய் பாவம், உங்களை படிக்க வச்சு, பட்டம் படிக்க வச்சு, கல்லூரி காலையில் நம்ம அதை தாமப்படும், படிக்காதவங்க இருந்தால் கூட உங்களை படிக்க வச்சு வெளிநாடு அனுப்பிச்சு உங்கள் ஆசைக்கெல்லாம் இணங்கி போனால் உங்கள் அம்மா அப்பா தான் திரும்ப திரும்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஒரே விஷயம் கேட்குறேன், படிக்காதவங்க அவங்க சாதிக்கும் போது படித்தவங்க உங்களால் ஏன் சாதிக்க முடியல? மைடிய ஸ்டூடெண்ட்ஸ், மைடிய யூத், மைடிய இளைஞர்களை ஏன் கேட்குறேன், உங்களால் ஏன் சாதிக்க முடியல? காரணம் என்ன அப்படின்னாக்க, ஒரு ஆசை தான் இருக்குது, அது எப்படி முறையாக அடையணும்னு இல்லை. அதாவது காலையில் சாப்பிட்ணும் அப்படின்னா முதல்ல வந்து பல்ல விளக்கிட்டு மூஞ்சை கழுவிட்டு, பல்ல விளக்கிட்டு மூஞ்சை கழுவிட்டு டீ குடிச்சு அப்புறமா சாப்பிட்றதா, இல்லை சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு அப்புறமா கடைசியாக போய் பல்ல விளக்குறதா, இதுதான் அன்றாட நம்ம செய்யக்கூடிய வேலையில் கூட எதை முன்னாடி செய்யணும் எதை பின்னாடி செய்யணும் ஒரு எடிட்டிங் இருக்குது. நீங்கள் எடிட்டிங்னா சினிமாவில் பண்ணுறது தான் எடிட்டிங் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி கிடையாது. அது மாதிரி ஒரு ஒன்று அடையிறதுக்கு ஆசைப்படுறது தப்பே கிடையாது, ஆனால் அந்த ஆசையை அடையிறதுக்கு முறையான நம்ம வழிகளை பின்பற்றணும், பின்பற்றி அதற்குரிய தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும். அந்த தகுதிகளை வளர்த்து அதெல்லாம் இல்லாமல் உடனே சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க, நம்ம சிங்கப்பூர் போகணும்ப்பா அப்படின்னு உடனே இந்த கம்பி கட்டுற வேலை என்ன பண்ணால் உடனே ஆள் எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க, அங்கே தான் தெரியும் ஆகாது என்ன வேலை அப்படின்னு. ஸோ இது மாதிரிலாம் இல்லாமல், இது மாதிரிலாம் கஷ்டமான வேலைகள் அதை தாண்டி இது மாதிரி கஷ்டமான உடம்பு ஃபிசிக்கல் ஒர்க் இல்லாமல் வேறு மாதிரியான இந்த பயிற்சி இது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும், ஐஏஎஸ் அகாடமி சென்டரில் போய் நீங்கள் பணத்தை கட்டி 1 மாதம் ஃபுல்லாக 2 மாதம் ஃபுல்லாக படித்து, சில பேர் வருஷ கணக்கில் படிக்கிறாங்க, படித்து அதுக்கப்புறம் நீ எக்ஸாம் எழுதி அதில் ரிட்டனில் பாஸ் ஆகி இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகி அதில் 3 வருஷம் 4 வருஷம் கண்டினியூ பண்ணி. ஸோ இப்படிலாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு டைம் இழுத்துகிட்டே போகும். நமக்கே தெரியும் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட அறிவு இருக்கா இல்லையா. இருந்தால் சந்தோஷம்தான், நான் யாரும் குறை சொல்லி பேசலை, என்னோட எல்லாம் புரியலன்ட்டு தான் இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். நமக்கே தெரியும் இந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற. அப்போ வந்து ஓவராக ஃபிசிக்கல் ஒர்க்கும் பண்ணக்கூடாது, ஓவராக மென்டல் ஒர்க்கும் பண்ணக்கூடாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரைனிங் போகக்கூடாது. சரி, அதை தாண்டி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எம்பிபிஎஸ்ஸே படிக்கணும்னு வச்சிங்களேன், எம்பிபிஎஸ் படிச்சிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 50 லட்சம் 50 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் படித்து வெளியில் வந்து உங்களுக்கு எப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், இல்லை ப்ரைவேட்டில் உள்ள கிளினிக்கு போனால் கூட உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், ஒரு 30,000 40,000 50,000 60,000 சம்பளம் கிடைக்கும் இல்லையா, 60,000 70,000 75,000 1 லட்சம் கிடைக்கட்டுமே, 1 லட்சம் கிடைக்கும். அந்த 1 லட்சம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் மெடிக்கல் காலேஜில் நீட் எக்ஸாம் எழுதணும், அதுக்கு ஒரு அதுவும் பெரிய ப்ராசஸ், அதுக்கப்புறம் நான் கட் ஆஃப் மார்க் வாங்கணும் ப்ளஸ் 2 பாஸ் ஆகி, அது ஒரு பெரிய ப்ராசஸ். இதை வந்து எல்லாமே செய்ய முடியுமா? இப்போ ப்ளஸ் 2 படிச்சுட்டு இருக்கவங்க ஹையஸ்ட் மார்க் வாங்குறவங்க மட்டும்தான் செய்ய முடியும், ஆனால் உங்களுக்கு வயசோ 37 35 கிட்ட 40 கல்யாணம் குழந்தைலாம் இருக்குது, நீங்கள் தான் இப்போ ஆசைப்படுறீங்க, என்ன பண்ணுறீங்க, பாவம் உங்களுக்கு ஆசை மேலே தப்பு கிடையாது. என்னங்க வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வாங்குகிற சம்பளம் பத்தலை,
ஸோ நம்மளால் வெளிநாடு போக முடியாதா, நம்மளும் லட்சத்தில் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி இளைஞர்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? 21 வயசுலேருந்து 40 வயசு உள்ள இளைஞர்கள் தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் MBBS ஆகணும், அதுக்காக அப்படியே உங்களுக்கு நீங்கள் டாக்டர் சீட் வாங்கினோட நீங்கள் என்ன 50 லட்சம் செலவு பண்ணி 5 வருஷம் காத்திருந்து 5 வருஷம் பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கிளினிக் இன்டர்வியூ இன்டர்வியூ அலைஞ்சு அப்புறமா அவங்க கிடைக்கக்கூடிய சம்பளம் வந்து 50,000 ரூபா. ஆனால் இது அப்படி இல்லை. நல்லா கேட்டுங்க, நல்ல ஷார்ப்பாக ரொம்ப கூர்மையாக கவனிங்க நான் சொல்கிறத இல்லையா. நான் என்ன, நான் பொய் சொன்னாலும் உங்களுக்கு பொய்னு தெரியும், உண்மை சொன்னாலும் உண்மை தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன் யதார்த்தம், நிஜ வாழ்க்கையில் நம்ம சகஜமான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒன்று தான் சொல்கிறேன். இதெல்லாம் சாத்தியம் இல்லை. சிங்கப்பூர் போய் கம்பி கட்ட முடியாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸும் படிக்க முடியாது, இன்னும் MBBS படிக்க முடியாது. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு 1 மாதம் பயிற்சி எடுக்கணும் சார். நான் போய் எனி ஃபாரின் கண்ட்ரில் போய் எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 75,000 1 லட்சம் 1 லட்சத்துக்கு மேலே என்ன சம்பாதிக்கணும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க தான் கூர்ந்து கவனிக்கிறத. பெரிய விஷயமே இல்லை. என்னென்ன அப்படின்னா, எதை படித்தா குறுகிய காலமாக பயிற்சி எடுக்க முடியல, எந்த மாதிரி பயிற்சி எடுத்தால் நமக்கு இலவச ஃப்ரீ விசா கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், அது லேட் இல்லாமல் உடனே வேலை கிடைக்கணும், யார் தயவும் இல்லாமல் கிடைக்கணும், தன்னுடைய தகுதி அப்படிங்கிறப்ப அதுக்கான பயிற்சி பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு இல்லையா, பாதுகாப்பு மேலாண்மை, ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் 1. 2 லேண்ட் சர்வே இன்ஜினியரிங் இல்லையா, 3 கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இந்த 3 எவர் கிரீன் எப்பவுமே இருக்கும். அது நேற்று அவங்க சொன்னவங்களுக்கு என்ன சொன்னாங்களுக்குன்னா, ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் யார் கிட்ட அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் 10th மட்டும் பாஸ் ஆகிருங்க, ஆனால் மினிமம் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் டிகிரி என்ன படிச்சிருங்க, MA, MTech, BE, BTech, PhD படிச்சுங்க, அது இட்ஸ் நாட் எ மேட்டர் அட் ஆல், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இங்கே என்ன படிக்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் படித்த அந்த குவாலிட்டி வாய் வழியாக வருமா, எழுத்து வழியாக வருமா. ரெண்டு லாங்குவேஜ் இருக்குது, 3 லாங்குவேஜ் இருக்குது, 1 வந்து வேர்பல் லாங்குவேஜ் பேசுறது, 1 ரிட்டன் லாங்குவேஜ் எழுதுறது, 3 பாடி லாங்குவேஜ். நம்ம உங்களுக்கு நீங்கள் பார்க்குற பார்வை கூட 1000 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், இல்லை 1000 கேள்விகளுக்கு கேட்கணும், உங்கள் கண்ணை கேட்கணும், உங்கள் கண்ணே பதில் சொல்லணும். ஏன்னா சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னாக்க, அது என்ன சொன்னா இல்லையா, பேசிக்கலாகவே அடிப்படையில் இது ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் பதவி. இது வெறும் 1 மாதம் பயிற்சி எடுத்துட்டா போதும். ஆனால் அந்த 1 மாதமும் நீங்கள் அந்த ஐயப்பங்களுக்கு மாலை போட்ட மாதிரி என்ன பண்ணுனாக்க, கவனம் ஃபுல்லாக நான் சேஃப்டி, ஏன்னா சேஃப்டி ஆஃபீஸர் சம்பளத்தை நீங்கள் நினைக்கிறீங்க, சம்பளம் 1 லட்சத்தில் தரப்போறான்னு, அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் அந்த சம்பளத்துக்காக பல உயிர்களை, இந்த என்விரான்மெண்டல் ஹெல்த் சேஃப்டி, சுற்றுச்சூழல், உடல்நலம், பாதுகாப்பு, இந்த 3 பாதுகாத்த போறீங்க. அதனால நீ கிட்டத்தட்ட ஒரு காட் ஃபாதர் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பஞ்சத்துக்கு வேலை கிடைக்குமா, என் வாழ்க்கைக்கு நல்ல வாழ்வாதாரம் கிடைக்குமா, நல்ல சம்பளம் கிடைக்குமா, இதுதான் உங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கு இதெல்லாம் கிடைக்குமா, உங்க பொண்டாட்டி பிள்ளைய பாக்கிறதுக்கு இதெல்லாம் கிடைக்குமா நினைக்கிங்க. ஆனா அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அங்குள்ள எல்லாரோட வாழ்க்கையை நீங்க பாதுகாத்துருக்கீங்களா, இது மேட்ரு. அதனால நல்லா பேச தெரிஞ்சவங்க, நீங்க 10th படிச்சிருங்க, 10th தான் பாஸ் ஆ, எனக்கு வயசு 37 சார், என் பையனே +2 படிக்கிறான் சார், நாளைக்கு காலேஜில் படிக்கிறான் சார், போகலாம், தாராளமாக போகலாம், ஆனால் பேச தெரியணும், சுறுசுறுப்பு இருக்கணும், புரிதல் வேணும். ஓகே, அந்த மாதிரி உள்ளவங்க பேச்சு திறமை உள்ளவங்க என்ன பண்ணலாம், சேஃப்டி படிங்க. 2வது லேண்ட் சர்வே இன்ஜினியரிங். லேண்ட் சர்வே இன்ஜினியரிங் என்ன அப்படின்னா, என்னன்னா சர்வே, முன்னாடிலாம் செயினை பிடிச்சாலும் தாங்க, இப்போ அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, டோட்டல் சர்வே ஸ்டேஷன் அப்படின்னு மிஷின் இருக்குது, அது வந்து ஜெர்மன் மிஷின். அந்த மிஷினை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இன்ஜினியரிங் காலேஜ், எத்தனையோ 1000 கணக்கில் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் கூட இது யாருக்கு நான் சொல்கிறது புரியும்னா, குறிப்பாக டிப்ளமோ சிவில், பிஇ சிவில், பிடெக் சிவில், எம்இ சிவில், எம்டெக் சிவில், சிவில் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும், எல்லாம் படித்த மாணவர்களுக்கும் தெரியும். என்ன தெரியும், நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு டோட்டல் ஸ்டேஷன் இல்லை அப்படின்னு தெரியும். வேறு என்ன எங்கள் என்ன இருக்குது, தியோடரைட்டுங்கிற மிஷினும் டம்பியில் உங்க மிஷின் தான் இருக்கு, இல்லைனா செயின் இருக்குது அப்படின்னு தெரியும். இதெல்லாம் தாண்டி அட்வான்ஸ் சர்வே, தட் இஸ் டோட்டல் சர்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற மிஷின். அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா, இது சைனா மேக் கிடையாது, ஜப்பான் மேக் கிடையாது, முழுக்க முழுக்க ஜெர்மன் மேக்கு, லைக்கா அப்படிங்கிற அட்வான்ஸ் மாடல். இந்த லைக்காங்கிற மிஷினை வச்சு ஒன்றுமே இல்லை, இந்த சர்வேயர் நீங்கள் வருஷ கணக்கில் படிக்க தேவையில்லை, இந்த மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணணும், மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு 1 லட்சத்தில் சம்பளம், குறைஞ்சபட்சம் 50,000 சம்பளம், மினிமமாக 50,000 சம்பளம். இதுக்கான பயிற்சி 1 மாதம் தான். அந்த தியரியே கிடையாது, நோ தியரி, நம்ம சொல்லக்கூடிய எதுலையுமே தியரி கிடையாது, என்னன்னு தெரிஞ்சுக்கிறவங்கள தான். ஸோ அந்த மிஷினை எப்படி தூக்கிட்டு போகணும், எப்படி அளக்கணும், எப்படி ஹேண்டில், அதாவது மிஷினை ஹேண்டில் பண்ணுறது, மிஷினை கேரி பண்ணுறது, மிஷினை ஸ்டோர் பண்ணுறது, மிஷினை மெயின்டைன் பண்ணுறது, இந்த 4 விஷயங்கள்லாம். அந்த டோட்டல் ஸ்டேஷனை பயன்படுத்தணும், கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும், கேர்ஃபுல்லாக தூக்கிட்டு போகணும், கேர்ஃபுல்லாக பராமரிக்கணும் இல்லையா. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் 1 மாதம் பயிற்சி, வெறும் 6 நாள் மட்டும் தான் தியரி. இதுக்கும் 10th பாஸ் பண்ணி தான் போதும், இதுக்கு வந்து பேச்சு திறமை தேவையில்லை. நான் கண்டினியூவாக பேசணுவேன் சார், நான் பேச கூச்சப்படுறேன் சார், ரொம்ப கூச்ச சுபம் உள்ள சார், ஆனால் நான் மாட்டு நான் உண்டு என் வேலை வேணுன்னு இருப்பேன் சார், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் சார் அப்படி சொல்கிறேன், நீங்கள் யாரோ நாம் இந்த சர்வே கோர்ஸ் படிக்கலாம், இது 1 மாதம் பயிற்சி தான். 3வதாக என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்மையிலே பிஇ பிடெக் நீங்கள் அரியர்ஸ் வச்சுருப்பீங்க,
ஆனால் அந்த சர்வே கோர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா, ஒரு 10வது படித்தவன் சர்வே கோர்ஸ் முடிச்சிட்டானா, வெளிநாடுகளை பொறுத்தவரையும் இவன் யார் அந்த பையன் அப்படின்னா, ஹீஸ் மோர் தன் இன்ஜினியர். இவன் வந்து இன்ஜினியருக்கு மேலே, சிவில் இன்ஜினியருக்கு மேலே. உண்மையிலேயே எம்இ படிச்சுட்டு சிவில் இன்ஜினியர் படிச்சு போனால் கூட இந்த இன்ஜினியருக்கு மேலே தான் இந்த சர்வேயர். சர்வேயர் சொல்கிறது தான் இன்ஜினியர் கேட்கணும், இன்ஜினியர் சொல்கிறது சர்வே கேட்க மாட்டார், புரியல. ஸோ அதனால் இது வந்து யாருக்கு முடியும், வாய் பேச தெரியாதவங்களுக்கு, கூச்ச சுபாவம் உள்ளவங்களுக்கு சர்வே படிக்கலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னாக்கா சார், எனக்கு அது கூட எனக்கு வந்து கணக்கு, இதுக்கு சர்வே கூட கொஞ்சம் கணக்கு தெரியணும், கொஞ்சம் அடிப்படை கணக்கு தெரியணும். கணக்கும் தெரியாது சார், நான் வாயும் பேச மாட்டேன் சார், வேணா செய்வேன், ஏதாச்சும் சொன்னால் சொன்ன வேலையே ஏதாவது கிளிப் உள்ளமாக செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்ரிங் டெக்னாலஜி. இது என்ன, காய்கறி எப்படி கட் பண்ணணும், எப்படி சமைக்கணும், எட்டு விதமான சமையல் இருக்குது, அது ஃப்ரையிங், போச்சிங், பாயிலிங், ஸ்மாத்தரிங் இப்படி இருக்கு இல்லையா, ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, நீராக ஸ்ட்ரீமிங் ஆஃப் பாயிலிங், பார் பாயிலிங் சொல்லுவாங்க இது மாதிரி. ஸோ இந்த மாதிரி 8 விதமான சமையல், 8-16 விதமான கட்டிங், எல்லாம் எப்படி சமைக்கணும் தெரியுங்களா, சாதாரண ஹோட்டலில் எப்படி சுகாதாரமாக சமைக்கணும், எப்படி சுகாதாரமாக பொருளை செலக்ட் பண்ணணும், இதான் கேட்டரிங் டெக்னாலஜி. பார்த்திங்கன்னா 1 மாதம் பயிற்சி தான், 1 மாதம் பயிற்சிக்கு பிறகு. ஆனால் அந்த கேட்டரிங் என்னன்னா, பெரிய விசேஷம் என்ன, கேட்டரிங் படித்தவங்களுக்கு மட்டும்தான் உலகம் முழுக்க விசா கிடைக்கும். அதே சமயம் என்ன பண்ணிங்கனாக்க, என்ன எனி கண்ட்ரி, ஜப்பான், சைனா, ஹாங்காங், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, மலேசியா, கனடா, லண்டன், எங்கே எல்லா இடத்துல கிடைக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த கேட்டரிங் படித்தவங்களுக்கு 1 மாதம் பயிற்சி இங்கே கேம்பஸில். 1 மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரியணும், வாட் இஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் 5-star ஹோட்டல்ஸ், அந்த ஹோட்டல் செயின் லிங் ஹோட்டல்ஸ், அந்த ஹோட்டலுடைய ஆப்ரேஷன், 5-star ஹோட்டலோட ஆப்ரேஷன் எப்படி இருக்கும், அங்கே என்ன பண்ணாங்க, பிளேட்டு எப்படி பராமரிப்பாங்க, ஸ்பூன் ஃபோக்கு எப்படி பராமரிப்பாங்க. ஸோ கட்டிங் நம்ம வீடுகளில் சாதாரண ஹோட்டலில் என்ன பண்ணுவோம், சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, வெஜிடபிள் எல்லாத்தையும் ஒரே கட்டிங் போல் வச்சு கட் பண்ணுவோம். அங்கே அப்படி கிடையாது, எதை எதை எந்தெந்த போலில் கட் பண்ணிக்கணும், எதை எதை எவ்வளோ டிகிரியில் வந்து பாயில், எத்தனை டிகிரி செல்சியஸில் பாயில் பண்ணணும், எதை எதை எந்தெந்த ஃபுட்டை எத்தனை டிகிரி செல்சியஸில் ஸ்டோர், ஐ மீன் கோல்டு ஸ்டோரேஜ், கூலிங்கில் வைக்கணும், இப்படிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக படிக்கிறது தான் கேட்டரிங். இந்த படிப்பு 1 மாதம் இங்கே சொல்லிக் கொடுத்த பிறகு 3 மாதம் இந்தியாவில் உள்ள காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இல்லை எப்படிங்களா, டெல்லி, மும்பை, கல்கத்தா, பஞ்சாப், அந்தமான், இப்படி எல்லா இடத்துலையும், ஹைதராபாத், பெங்களூர், இப்படி எல்லா இடத்துலையும் உள்ள 5-star ஹோட்டல், 3-star ஹோட்டல், 3-star டீலக்ஸ், ஐ மீன் 5-star டீலக்ஸ், 4-star, இப்படி எல்லா ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல்லையும் உங்களுக்கு 3 மாதம் பயிற்சி, சிறப்பு பயிற்சி இருப்பாங்க. அந்த பயிற்சி முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் யார் தயவும் இல்லாமல் நீங்கள் நேராக, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சேஃப்டி 1 மாதம் படித்தா போதும், சர்வே 1 மாதம் படித்தா போதும், இவங்களுக்கு நம்ம தனி பயிற்சி தேவையில்லை. ஆனால் என்னென்னா, சேஃப்டி வந்து இப்போ ஃபுல் அண்ட் தியரி, சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 25%, 25% தான் ப்ராக்டிக்கல் பாட்டுக்கு, 75% பேச்சு, கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், சேஃப்டினா என்ன, எப்படிலாம் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா சேஃப்டி படித்தவனுக்கு கீழே யாருப்பா, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், வேற என்ன இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு வெல்டர், ஒரு டர்னர், ஒரு ஃபிட்டர், ஒரு பெயிண்டர், ஒரு குக்கு, அதாவது ஸ்கில்டு லெவல், செமி ஸ்கில்டு, படித்தவன், படிக்காதவன், முதலாளி எல்லாம் இருப்பாங்க. அப்போ என்ன தேவை அப்படின்னாக்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும், ஃபுல்லாக கான்செப்ட் தான். அதே மாதிரி 25% ப்ராக்டிக்கல். பட் இவனோட ஹானஸ்ட்டாக நான் இந்த 3 சொன்னேன் இல்லையா, சேஃப்டி, சர்வே, கேட்டரிங், இதில் ரொம்ப ஹானஸ்டியான, பவர்ஃபுல்லான மரியாதைக்குரிய ஜாப் பண்ணால் சேஃப்டி ஆஃபீஸர் தான், புரியுங்களா. ஆனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பேச்சு திறமை தான் அது ப்ளஸ் பாயிண்ட், பேச்சு திறமையிலான ரொம்ப கஷ்டம் அது. அதை நீங்கள் தமிழ் மட்டும் பேசுங்க, தமிழ் பேசாமல் மற்ற இங்கிலீஷ் ஹிந்தி நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். சர்வேர் அப்படி கிடையாது, என்ன சர்வேர் அப்படின்னாக்க, வாய் பேச தெரியாது, கொஞ்சோண்டு கணக்கு தெரியும்னாக்க சர்வேர், எனக்கு கணக்கும் தெரியாது சார், வாய் பேச தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, ஆனால் என்னென்னா நீங்கள் சொன்ன வேலையிலேயே ஒரு இதில் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னா கேட்டரிங் படிக்கலாம். கேட்டரிங் என்ன, 3 மாதம், 1 மாதம் தாண்டி எக்ஸ்ட்ரா 3 மாதம் ட்ரைனிங், அது ஹோட்டலில் அந்த ஃபீல்டில் போய் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு மட்டும் 4 மாதம் தான், 4 மாதத்துக்குள்ளே சிறப்பு என்ன அப்படின்னு, 4 மாதம் வெளியில் வந்த பிறகு கேட்டரிங் படித்தவங்க மட்டும்தான் உலகம் முழுக்க விசா கிடைக்கிறது உண்மையாக, நிதர்சனமான உண்மை. ஒன்று தெரிஞ்சுங்க, 4 லட்சம் ரூபா கொடுத்துட்டு சிங்கப்பூருக்கு நம்ம சுண்ணாம்படிக்கு போனோம், சப்போஸ் வேலை பிடிக்கணும் திரும்பி வந்துட்டோம், அந்த 4 லட்சம் ரூபா சிங்கப்பூர் நமக்கு திரும்பி கொடுப்பாங்களா, கொடுக்கவே மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க, கொடுங்க, அதோடு போச்சு அந்த போனோம். ஆனால் இப்போ நான் இந்த 1 மாதம் பயிற்சி சொல்கிறேன் இல்லையா, ஃபயர் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்வே அண்ட் கேட்டரிங், இதை நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க, இந்த 1 மாதம் பயிற்சி முடிச்சுட்டு வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க, அந்த இடத்துல வேலை பிடிக்கல, திரும்பி வந்துட்டீங்க, அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் உலகத்தில் திரும்பி இன்னொரு நாட்டுக்கு போகலாம், அங்கேயும் முடிக்கல திரும்பி வந்துட்டீங்க, அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு இந்தியாவில் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அதான் 4 லட்சம் கட்டி சிங்கப்பூர் போகிறதுக்கும் இங்கே குறுகிய கால பயிற்சிக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம், இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்சம், கிட்டத்தட்ட சர்வேக்கு 50,000 ரூபா, கேட்டரிங்கு 60,000 ரூபா, இப்படி சேஃப்டி கிட்டத்தட்ட 1,01,05,000 ரூபா. இந்த மாதிரி பயிற்சி நீங்கள் படிக்கும்போது என்ன அப்படின்னா, இந்த பணத்துடைய அறிவும் சான்றிதழும் நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலும் எப்போவுமே மங்காமல் வேலிடாகவே இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறீங்க, 4 லட்சம் ரூபா கொடுத்துட்டு போய் இங்கே அதை தாண்டி ஒரு கௌரவமான பதவி, யார் சிபாரிசு இல்லாமல் 100% ஃப்ரீ விசாவில் போகலாம், 100% எவன் சிபாரிசு இல்லாமல் போனால் நல்ல சம்பளம். ஸோ இதுதான் இந்த பயிற்சி உங்களுக்கு. ஆனால் என்ன அப்படின்னாக்க, இதெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள்
செய்தியை கேட்டுட்டு இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பார்த்துட்டு ஓகே அடுத்த செய்தி போகிறோம் அப்படின்னு போனீங்கன்னாக்கா கடைசி வரையும் உங்களுடைய வந்து நம்மளோட இந்த வாழ்க்கையானது எதிர்பார்க்க வாழ்க்கையானது கனவாகவே போயிடும். இதான் உண்மை. நீ கனவு கண்டே வாழ வேண்டியதான். சம்பளம் பத்தலை, வேற என்ன போடலாம், வேற என்ன போடலான்னு நினைங்க. இன்னும் அதாவது 10 தடவை நினைங்க, ஆனால் 11வது தடவை செய்யுங்க. எதையுமே என்ன பண்ண, எதையுமே யோசிக்காமல் செய்யக்கூடாது, எதையுமே யோசிச்சுட்டே இருந்துடக்கூடாது. ரெண்டுமே வேணும். ஓகேங்களா? மீண்டும் நம்ம சந்திப்போம். மற்ற எல்லா விபரங்களும் என்ன பண்ணுறீங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, சிங்கப்பூர் போனவங்க கேட்டு பாருங்கள், மினிமம் 4 லட்சரூபா லேபர் வேலைக்கு. இது 4 லட்சரூபா கிடையாது, 50,000 ரூபா 60,000 ரூபா அதிகபட்சமாக 1,50,000 ரூபா அது ஃபீஸ். ஆனால் அது என்ன பண்ணுவோம், உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு வேலிடாக இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், இதுதான் பெரிய விஷயம், உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸு. இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபீஸ் கட்டுறீங்கல்ல, இது கூடவே ஜிஎஸ்டி, கவர்மெண்ட் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டேக்ஸ் சொல்லுதோ அந்த டேக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கட்டித்தான் ஆகணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு ட்ரைனிங். இது என்ன பண்ணாங்கன்னா, இலவச விசாவில் உயர்வான சம்பளத்தில் வெளிநாடு செல்வதற்கான குறுகிய கால பயிற்சி தரக்கூடிய ஒரு முன்மாதிரியான பயிற்சி நிறுவனம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பயிற்சி தராங்க அப்படின்னாக்கா, தெரிஞ்சுட்டாங்கல்ல, என்ன தெரிஞ்சிட்டாங்கன்னா, தமிழ்நாடு பசங்க வாய் பேச மாட்டாங்க, நிறையா படிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா, எப்படியாவது வெளிநாடு போகணும் ஒரு மோகத்தில் வந்துட்டு கம்பியை வலிக்க சொன்னால் வளர்ப்பான், சுற்றி அழுத்திக்கு அடிக்க சொன்னால் அடிப்பான். ஏன்ப்பா, ஏன் நம்மையே அதை செய்யணும், நம்மளும் படிக்காதங்களா, நம்ம படிச்சிருக்கோம், மினிமம் 10வது படித்தா கூட அதுக்கு தகுதி இருக்கா இல்லையா? இந்த நான் சொன்ன கேட்டரிங் சர்வே சேஃப்டி மூணுமே அடிப்படை தகுதி 10வதே போதும். இன்னைக்கு பார்த்தீங்க என்ன அப்படின்னா, மிலிட்ரியில் இராணுவ மெடிக்கல் காலேஜை சேர்றதுக்கு வெறும் 50% 50% 600 மார்க், வெறும் 600 மார்க் எடுத்திருந்தா, வெறும் 600 மார்க் எடுத்திருந்தா, 1200 1200 வெறும் 600 மார்க் எடுத்திருந்தா, புனேயில் உள்ள மெடிக்கல் காலேஜில் உங்கள் சீட்டு உண்டு. வேற என்ன வேணும், திறமை வேணும், பேச்சு திறமை, எழுத்து திறமை வேணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே பேசவும் தெரியும்னா எழுத வேண்டிய டாக்டர் மேடம் அப்படியே வந்துட்டு எதனால் டாக்டர் பேசுகிறாங்க, இன்றைக்கி போன அப்படியே எழுதுறாங்க, பேசவே ஒன்று கூச்ச போகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இது வந்து யாருக்குனாக்க, வாழ்க்கையில் உடனே குறுகி காலம் சம்பாதிக்க பாருங்க. நீங்கள் ஐஏஎஸ் படித்த நீங்கள் கலெக்டரோட சம்பளம் எழுதுமா உங்களுக்கு? ஆனால் எந்த இந்த இந்த பயிற்சி மையத்தில் உங்களுக்கு முன்னாடி எத்தனை மாணவர் படிச்சுட்டு இன்றைக்கி 8 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் 20 லட்சம் வரை சம்பளம் வாங்குறாங்க. 20 லட்சம் கலெக்டரோட சம்பளமா, 20 லட்சம் டாக்டரோட சம்பளமா? உங்களை மாதிரி தான் 10th+2 முடிச்சாங்க, +2 ஃபெயிலாக போனேன், ஒரு பையன் +2 ஃபெயிலாக போயிட்டு அவங்க சம்பளம் 20 லாக்ஸ். இதை வந்து இந்த நம்பரில் நீங்கள் இந்த நம்பரை பார்த்துட்டு உங்களோட மெசேஜ் என்ன பண்ணுங்க, உங்களை இமெயில் உங்களோட லெட்டர் இது அனுப்புங்க சார். இந்த மாதிரி படிங்க, என்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க, நான் முடிவு சொல்கிறேன், யார் யார் படிக்கலான்னு. மற்ற விளக்கங்கள் நேராக கேட்கணும்னா இந்த ஃபோன் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள். என் ஃபோன் நம்பரை காண்டக்ட் பண்ணால் அப்படின்றது கண்ணங்க நேரத்தை கனெக்ட் பண்ணாங்க, அதை தாண்டி இமெயில் அனுப்பிச்சு விடுங்க. அதை தாண்டி என்ன பண்ணுங்க, நீங்கள் நேராக வந்தீங்கன்னா யார் யார் நிச்சயமாக உங்கள் ஊரில், தமிழ்நாடு முழுக்க உங்கள் ஊரில் யாராவது ஒருத்தர் படிச்சுட்டு அங்கேருந்து படிச்சுட்டு வெளிநாடு போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய நம்பர் அவங்களோட விலாசம் தர நீங்களே நேரடியாக அவங்கள்ட்ட பேசுங்க, அப்போ சொல்லுவாங்க. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஆசை காட்டி மோ ஏதாவது சொல்லுவாங்களா, இது வந்து உங்களை மோகத்தை காட்ட ஏற்படுத்துறதில்ல, உங்களுக்கு தகுதி இருந்தால் இது எல்லாத்தையும் தாண்டி, இதில் பணம், அடிப்படை கல்வி தகுதி, வயது வரம்பு, இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு தகுதி இருக்குது, அதுதான் ஆர்வம். அந்த ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அந்த வெறி இருக்கணும். ஏன்னா என்ன நினைக்கணும், இந்த இது போன என்ன கைத்தில் ஆடுற கஷ்டமா, ஒரு கஷ்டமும் இல்லை, உட்காந்து புரிஞ்சுக்கணும். ஏசி ரூமில் உட்காந்து படிக்க போகிறீங்க, ஓ என்ன சொல்கிறாரு, ஓ அப்படியா, ஓ ஆமாம் ரைட் ஓகே ஓகே, அப்படி புரிஞ்சுக்க போகிறீங்க அவ்வளோதான். சமையல்லாம் கேட்டேன் என்னென்ன பண்ணுங்க, சொன்னதை செய்ய போகிறீங்க, இப்படி கட்டிங், இந்த க்யூப் கட்டிங், இது ஸ்லைஸ் கட்டிங், இது சாப் கட்டிங் அப்படி சொல்லி கொடுக்க போகிறாங்க. ஸோ சர்வேயில் பொறுத்தவரைக்கும் இதான் மிஷின் இப்படி தூக்கிட்டு போகணும், இப்படி அளக்கணும்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க, எல்லாம் ப்ராக்டிக்கல் தான். ஸோ இது சரியாக பயன்படுத்துறீங்க மாணவர்களை, இது இதை இப்பவும் வேலை இருக்குது, இப்பவும் லட்சத்தில் வேலை இருக்குது. உங்கள் லட்சியத்தை ஈஸியாக அடையணும்னா இந்த ஒரு மாத குறுகிய கால பயிற்சியை. இங்கே வந்துட்டு இன்னொரு பிரிவு மாணவர் தப்பு பண்ணுறாங்க, இங்கே வந்த பிறகு ஸ்டூடெண்ட், இங்கே நீங்கள் வெளியில் வாத்தியாராங்க, வெளியில் கதை என்னென்னா இருப்பாங்க, ஆனால் இங்கே வந்துட்டீங்கன்னாக்கா டிசிப்ளின் இங்கே இன்னும் முக்கியம், புரியலாம் உங்களுக்கு, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், கையில் கயிறு கட்டிக்கிட்டு, பான்பராக போட்டுட்டு, பாக்கு போட்டுக்கிட்டு, வில்ல மாதிரி கிருதா வச்சுக்கிட்டு, அங்கே அதெல்லாம் இங்கே வரக்கூடாது. அதை தாண்டி நான் பணம் கட்டிட்டேன், நான் எப்படி வேணால் நடந்துக்குவேன் அப்படின்னா அந்த திமுறதெல்லாம் இங்கே கூடாது, புரியுதா உங்களுக்கு. பணம் அதாவது உங்களுக்கு லைஃபுக்கு செட்டில் பண்ண வரீங்க, அப்போ என்ன பண்ணுவோம், உங்களை அடாப்டேஷன் பண்ணும் அந்த வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி. ஆஃபீஸர்னா என்ன, ராஜா வேசப்பட்டால் ராஜாமா இருக்கணும், திருட வேசப்பட்டால் திருடமாக இருக்கணும், நீங்கள் அப்படி மாறி மாறி இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ இங்கே வந்த பிறகு உங்களுக்கு ஒரு ஆசை, என்ன ஆசைன்னா, சார் படித்து முடித்த உடனே நான் 1 லட்சம் சம்பாதிக்கணும், அது எல்லாத்துக்கும் ஆசை. ஆனால் யார் படிப்பை சொல்லித்தராங்களோ அவங்க மட்டும் ஃபீஸ் கொடுத்துடக்கூடாது, நான் அப்புறம் தரேன், 2 நாள் கழிச்சுறேன், 1 மாதம் கழிச்சுறேன், அப்படி தான். அப்போ பயிற்சி கொடுக்குறது வேலையா, இல்லை உங்களுக்கு ஃபீஸ் வாங்குறது வேலையா? பணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, பொதுவாகவே நீங்கள் சம்பாதிக்கணும், நீங்கள் குறுகிய காலத்தில் லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு நியாயம், அதெல்லாம் நேர்மை. ஆனால் நமக்கு சொல்லித்தர குரு மட்டும் சம்பாதிக்கக்கூடாது, அது ஒன்று நம்ம அநியாயம். இப்படிலாம் சொன்னாங்க, கல்வி வியாபாரம் கல்வி வியாபாரம்னு, அது மாதிரி இது இது அது மாதிரி இல்லை. தமிழ்நாட்டிலே முதன் முதலாக ஏன் தமிழ் மாணவர்களை லேபர் அனுப்பணும் வெளிநாட்டுக்கு? ஏன் லேபர் அனுப்பணும்? இவெல்லாம் படித்தவன் தானே, அந்த படித்தவனை பக்குவமாக அதுக்குள்ள அதிகாரிகளாக ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங், த ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், புரியுதா உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் கற்றுக் கொடுத்து போகும்போதே நல்ல ஒரு கேடரில் போங்க, நல்ல ஒரு அதிகாரியாக போங்க, அந்த பயிற்சி தான் இந்த பயிற்சி. ஓகேல, மற்ற விளக்கங்கள் அந்த நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் தான் நல்லா யோசனை பண்ணுங்க. நான் சொன்னாலும் திரும்ப அசை போட்டு பாருங்க, அசை போட்டு பாருங்க. எந்த நான் சொல்லுது எந்த நீங்கள் சின்ன பசங்களான்னு இல்லையா, கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குது. சில பேர் கல்யாணம் எப்படி 25 வயசு 26 வயசு இருக்கும். இந்த உலகத்தில் எது உண்மை எது புண்மை எது பொய் அப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கூடிய பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கும். அதனால் தெரிஞ்சுங்க. அதாண்டி இது வந்து ட்ரைனிங் சென்டர் தான். இங்கே பணத்தை கட்டிட்டு நாளைக்கு நீங்கள் அட்டம்ப்ட் பண்ணாமல் இங்கே இன்டர்வியூ போக வந்துட்டு நாங்கள் படித்தேன் பணம் கட்டினேன் வேலை கிடைக்கல எதுவும் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் இல்லை. வேலைவாய்ப்புக்கான தகுதியை உருவாக்கி தரக்கூடிய ஒரு சென்டர் இது. இந்த ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் சென்டர். ஓகேயா, இன்னைக்கு இதில் மூணு தான் ஈஸியாக ஜாப் கிடைக்குது. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இந்த ஃபோன் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள், மற்ற இந்த மெயிலில் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் உங்கள் ஊரில் யாருக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுங்க, நீ அவங்ககிட்ட விசாரிச்சிங்க. ஓகே, இதுவரை பார்த்த அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிக்க நன்றி. இதை வந்து உங்களை தேடி வந்திருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை தேடி போனால் தான் வாழ்க்கை ஜெயிக்கும். நன்றி, வணக்கம்.